வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வீடை வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும், எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுருக்கணும், தீய சக்திகள் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு வீடு எந்தளவுக்கு சுத்தமாகவும் சக்தியாகவும் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு தான் உங்கள் மனிதரின் வாழ்க்கையும் அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறையும் அமையும். சரிங்களா? சப்போ நம்ம எப்பொழுதுமே வீடை சுத்தமாக தானே வச்சுருக்கோம். நம்ம வந்து இதில் எப்படி நமக்கு வந்து இந்த வாரம் நம்ம கிளியராக சுத்தமாக வச்சுருக்கோம், சாம்பிராணி போடுறோம், விளக்கேற்றுறோம், ஆனாலும் எப்படி நமக்கு வந்து தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம இன்றைக்கி குளிச்சிடுறோம், நாளைக்கு திருப்பி குளிக்கிறோம் இல்லையா? அதேமாதிரி தான் நம்ம ஒரு சட்டை வெளியில் போயிட்டு போகிறோம், அது அழுக்காயிடுது இல்லையா, திருப்பி துவைக்கிறோம் இல்லையா? அதேமாதிரி தான் நம்ம வெளியில் போயிட்டு வரும்பொழுது அன்வான்ட் திங்ஸ், அதாவது தீய சக்திகளை வீட்டுக்குள்ளே நம்ம கூட அழைச்சிட்டு வந்துடுவோம், இல்லை எதையாவது மிதிச்சிருப்போம். ஸோ ஏதோ ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து அசுத்தமாகுவது இயல்பான ஒன்று தான். சரிங்களா? அதனால தான் அந்த காலத்திலேயே வாரம் முறை விளக்கேற்றுறது, பூஜை பண்ணுறது, மாதம் முறை வந்து ஏதாவது வந்து சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்தில். சரிங்களா? ஸோ மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணத்தில் ஒரு விஞ்ஞான மாற்றமும் இருக்கும். சரிங்களா? அந்த விஞ்ஞானத்தின் ஓரியல் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடை வந்து பவர்ஃபுல்லாக்குறது, தீய சக்திகளை இல்லாமல் நம்ம வீடை வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது என்ன பண்ணுறாருன்னா, பதஞ்சலி முனிவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அருளிய மிகப்பெரிய ஒரு தூபம் போடும் முறை இருக்குது. நான் அதை நம்ம பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக அதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, துளசி 100 கிராம், வில்வம் பவுடர் வந்து 100 கிராம், துளசியும் பவுடர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இன்னொன்றுலாம் பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம கொஞ்சம் காய வச்சுக்க வேண்டியதான். மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு அளவுலாம் தேவையில்லை. மல்லிகைப்பூ வாங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிட்டிங்கன்னா காஞ்சிடும், காஞ்சது நிழல் பக்கமாக காய வச்சிடும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. நம்ம வந்து மல்லிகைப்பூ வாங்கி நம்ம அப்படியே நம்ம ஜன்னல் உரமாக நிழல் பக்கமாக வச்சோம்னா காஞ்சிரும். அது காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணால் அதை பவுடர் பண்ணி நம்ம அந்த தூபத்தோடு சேர்க்கணும். அது தாமரைப்பூ, அது என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம், வெள்ளை தாமரை, சோப்பு தாமரை, எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் அதேமாரி காய வச்சு, நிழலாக காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மருதாணி இலையையும் காய வச்சுக்கணும், அதோட பூவையும் காய வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அதனால் மருதாணி இலை பூ அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐந்து கணக்கு தான். மருதாணி வந்து இலையும் பூவையும் ஒன்றா வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை பிரிக்க வேண்டாம். ஸோ அதனால் 5 தான் மொத்தம் வருது. சரிங்களா? இலை இல்லாட்டினா மருதாணி பூ வச்சுக்கலாம், நம்ம ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் வந்து அதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இதை எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு வெள்ளை குங்குளியம், வெள்ளை குங்குளியமோட நம்ம வந்து எப்போதும் போல் தணல் அடுப்பில் நல்ல அந்த அடுப்பு கறி வச்சு தணல் வைப்போம்லேயே அந்தமாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நம்ம அதை வந்து வந்து வாரம் முறை நம்ம வீட்டில் போட்டு வந்தோம். இப்போ வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தூபம் போட்டு அப்படிங்கன்னா மகாலட்சுமி வாசம் வீட்டில் அமையும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு பதஞ்சலி முனிவர். சரிங்களா? ஸோ பதஞ்சலி மாமுனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பொழுது அதாவது நான் கொடுக்கும் தாமரை, அதாவது தாமரைங்கிறது வந்து விரிந்த தாமரை, தாமரை போன்ற ஒரு முத்தான ஒரு சாம்பிராணியை சொல்கிறார். அதாவது தூபத்தை வீட்டில் போட்டால் வீடு சுபட்சமும் மலர்ச்சியும், இந்த தாமரை போல் மலர்ந்து மலர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த துளசி உங்களுக்கு அதன் மகத்துவம் நல்லாவே தெரியும். வில்வம் தீய சக்திகளை அவ்வளோ அழிக்கக்கூடிய ஒரு சக்தி. சரிங்களா? அடுத்தது மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூக்கு தாழ முடியாத ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் கொண்டையிலையும் வச்சாங்க, தலையில் வச்சாங்க பெண்களுக்கு, அது மிகப்பெரிய சயின்டிஃபிக் லாஜிக். சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா தாமரைப்பூ, அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது, மருதாணி இலைக்கு சொல்லவே தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு வசிய சக்தி உண்டு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மருதாணி இலையும் யூஸ் பண்ணலாம், பூவையும் யூஸ் பண்ணலாம், ரெண்டையுமே நிழலாக காய வச்சு ஒன்றா கலந்து இந்த தூபத்தோடு நம்ம வீட்டில் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சுபட்சம், தீய சக்திகள் எல்லாம் ஓடிடும், தெய்வங்கள் வந்து அகமகிழ்ந்து நம்ம வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பதஞ்சலி மா சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதம் ஒரு முறை நம்ம இதை வீட்டில் போடலாம், டெய்லி கூட போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் வாரம் முறை போட்டாலே போதும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால் இதை செஞ்சு பயன்பெறுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பதஞ்சலி மாமுனிவர் வந்து சொன்ன ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சரிங்களா? செஞ்சு பயன்பெறுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூபம் தான். நம்ம நிறையா தூபம் சொல்லியிருக்கோம், அதுவும் இதுவும் மகாலட்சுமி வாசம் வீசும் அற்புதமான ஒரு தூபம். சரிங்களா? தீய சக்திகளை விரட்டி நல்ல சக்திகளை மட்டுமே வீட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம அடிக்கடி வெளியில் போயிட்டு வருவோம், வெளியில் போகாத ஆளே கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் விளக்கமாக சொன்னேன், நம்ம எப்படி வெளியில் போயிட்டு வந்தோன்னா சட்ட அழுக்காகுதோ அதேமாரி நம்ம போயிட்டு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் வீடும் அசுத்தமாகும், தீய சக்திகள் நிறைந்திருக்கும். அதனால தான் நம்ம அப்போ வாரம் ஒரு முறை அதை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த முறை செஞ்சு பயன்பெறுங்கள். இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான தூபம் இது. ஓகேவா? வாழ்க நலமுடன், நன்றி, வணக்கம்.